என்னை அவருக்கு ஒப்புக்கொண்டு வாழ்வேன் என அனைவரின் முன்னாலும் கூறியிருக்கிறேன். வே பாரதி, திரு வே பாரதி, சுதா காந்தி, சுதா காந்தி ஆகியோரின் மகள், ஆகியோரின் மகள் கௌசல்யாவாகிய நான், திரு வேல்முருகன், சுப்புலட்சுமி ஆகியோரின் மகன் சக்தி அவர்களை இன்று முதல் என் வாழ்க்கை துணையாக கலைஞன் சக்தி, சக்தியின் காதல் கிடைத்த அந்த நொடி நான் பாதுகாப்பு பெற்றவளாக உணர்ந்தேன். வானம் பார்த்து பேசிக் கொண்டிருக்காமல் மிச்சம் கிடக்கும் காதல் அனைத்தையும் எல்லா காலமும் தனித்துவ ஆளுமை சக்தி என்பதை உணர்வேன். பறைக்கு அடுத்தபடியாகத்தான் சக்திக்கு நான் இருப்பேன் என்றால் அதைவிட பெருமை எனக்கு இல்லை. முழங்குவது சாதி வெறித்தனத்தின் தொடைநடுங்க செய்யும் என்றால் சக்தி ஒரு பறைக்கலைஞன் என்பதில் எப்போதும் கர்வம் கொண்டிருப்பேன் என இந்த அவையில் உறுதியளிக்கிறேன். உன்னை அவரை தட்டி கொடுத்து மேலேற்றுவேன் என உறுதியளிக்கிறேன். இல்லறத்தில் அன்பும் அரணும் பேணும் தமிழர் அறம் போற்றி நிற்பேன். வீட்டில் இன்று முதல் தோழர் சக்தியின் நண்பனாக, தோழனாக, தாயாக, தந்தையாக, இணையாக என எல்லாவுமாக இருந்து என் சுயமரியாதையை விட்டு கொடுக்காது என்னை அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வேன் என அனைவரும் முன்னாலும் படைக்கவும் பறைக்கலையை பெருமக்கள் கலையாக்கவும் நாங்கள் இணைந்து ஆடுபடுவோம். காதல் இணையர்கள் எந்த நெருக்கடிகளிலும் எங்கள் இல்லம் வரலாம். அவர்களுக்காக என்றென்றும் எங்கள் வீட்டு கதவு திறந்தே இருக்கும் என உறுதியளிக்கிறோம். அன்பு, சமத்துவம், விடுதலை ஆகியவற்றிற்காக உழைக்கும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இல்லறம் நடத்துவோம். பெரியாரிய அம்பேத்கரிய மாசிய தோழர்களுக்கு என்றென்றும் எமது வீடு எல்லா வகையிலும் முழு உண்மை உடையதாக இருக்கும் என உறுதியளிக்கிறோம். சமூகம் தனி மனிதனுக்காக, தனி மனிதன் சமூகத்திற்காக என்னும் அறத்தோடு நமது இல்லறம் நடத்துவோம் என உறுதியளிக்கிறோம். ஒப்பிடுவானால் வரும் கேடனில் அத்தொருவன் விற்றுப்போல் தற்கொடைத்து எனும் பல்லுவ நெறியில் எங்கள் இல்லறம் நடக்கும் என உறுதியளிக்கிறோம். அவர்களுக்கு வேலுச்சாமி மாரியன் அவர்கள், மாரியம்மாள் அவர்கள், சங்கருடைய தந்தையும் சங்கருடைய பாட்டியும் இரண்டு பேரும் கௌசல்யா அவர்கள் கொடுக்க இரண்டு பேரும் மாலை அணிந்திருக்காங்க. தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து வேலை கலையை சாதி ஒழிப்பிற்காகவும் சமத்துவம் படைத்த ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவதற்காகவும் என்று செய்யவிருக்கிறார் தோழர் கௌசல்யா. இப்படி ஒரு நாளை சந்திக்க வேண்டும் என்று
நாம் ஒவ்வொருவரும் அந்த ஏக்கத்தோடு தான் அவரோடு கைகுலுக்கி இருப்போம், சிரித்திருப்போம், பழகி இருப்போம். உறுதியாக இருக்கிறவர் சாதி ஆணவ கொலைக்கு எதிரான தனி சட்டத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்து உழைக்கிறவர் அறிவிப்பவர் தோழர் சக்தியும் கௌசல்யாவும் இணைகிற இந்த நாளில் செயற்பாட்டாளர் தோழர் கௌசல்யாவுக்கு ஆரம்பம் முதல் துணையாக இருந்து பாட்டி உறவினர்கள் என்று எல்லா தோழமைகளையும் நாங்கள் வருகிற என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் பிரமாண முறையில் சங்க படுகொலை செய்யப்பட்டார். அதையொட்டி நீதிக்காக அது அந்த கொலையை தன் குடும்பத்தினர் செய்தாலும் அவரை விடமாட்டேன் என்று சொல்லி அந்த பயணத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய பல உறவினர்களே, தோழர்களே, வணக்கம். வேல்முருகன் சுப்புலட்சுமி ஆகியோரது மகன் சக்தியாகிய நான் பாரதி சுதா காந்தி ஆகியோரின் மகளாகிய கௌசல்யா அவர்களை இன்று முதல் என் வாழ்க்கை துணைவராக ஏற்கிறேன். கௌசல்யாவின் காதல் எனக்கு கிடைத்த தருணத்தில் அந்த காதலின் ஒவ்வொரு கணமும் எப்படி நடத்த வேண்டும் என விரும்புகிறாயோ அதன்படியே நீ மற்றவரை நடத்து என்பார் தந்தை பெரியார். அந்த கூற்றுக்கு ஏற்ப இல்லறத்தில் நடந்து கொள்வேன். என் பறை பயணத்திற்கு எல்லை இல்லை என்பதே போல் அவரின் அரசியல் பயணமும் எல்லையற்று விரிய வேண்டும். பொது வாழ்வில் அவரின் பயணத்திற்கு துணையாக இருப்பேன் எனவும் அன்பின் பேராலும் எந்த வகையிலும் அதற்கு தடையாக இருக்க மாட்டேன் என உறுதியளிக்கிறேன். சங்கர் சமூக நீதி அறக்கட்டளையில் நான் அங்கமில்லை, அங்கம் பெறப்போவதும் இல்லை என்ற போதும் அதன் நோக்கங்கள் வெற்றி பெற கௌசல்யாவிற்கு பின்னால் நின்று ஒரு தந்தை போல் அவரை தட்டி கொடுத்து மேலேற்றுவேன் என உறுதியளிக்கிறேன். கேட்பதில் முந்திக் கொள்வனாக நான் இருப்பேன். எனக்காக அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இயல்புதான். ஆனால் மாற்றிக்கொள்ளவே முடியாது என இருக்குமானால் அதை குழந்தையின் செயலாக ஏற்று அதையும் ரசிக்கும் தாயாக இருப்பேன். நான் வெறுக்கும் ஒன்றை அவர் நேசித்தால் அதில் அவரின் விருப்பம் மதித்து அவர் உரிமையின் பக்கம் நிற்க ஒருபோதும் தவறமாட்டேன். எனக்கு வணக்கம். நான் இப்போ வந்து சுய சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சாதி ஒழிப்பு கழகத்தில் சாதி ஒழிப்பு களத்தில் நானும் சக்தியும் தொடர்ந்து இயங்குவோம். அதே மாதிரி ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றும் வரை எங்களது போராட்டம் தொடரும். என்னோட பயணம் இது. அதே மாதிரி சக்தியோட பயணம் வந்து பறை வந்து எங்கெல்லாம் கொண்டு போக முடியுமோ அந்த இடத்துக்கு சக்தியும் பறையை கொண்டு போவா. நன்றி. மேல்தான் போய் சந்திக்கணும். காவல்துறையை தான் சந்திக்க முடியும்.